அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் மாமிஸ் மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாலியில் பவித்ரா செஞ்ச ரோஸ் ஷாயி துக்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் நான் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பாலில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஆடை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஆடையை எடுத்து எடுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி இதை வந்து நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சாஃப்ரானும் கொஞ்சமாக ரோஜா இதழ் தேவையான சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம இதே ப்ராசஸ் செஞ்சுட்டே வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரப்படி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷாக சூப்பராக ரெடியாக இருக்குது. சாஃப்ரான் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கனால இவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது. இப்போ ப்ரெட்டை சோக் பண்ணுறதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சரிசமமாக அளவுக்கு 1 கப் சர்க்கரையும் 1 கப் தண்ணியும் சேர்த்து இதில் கொஞ்சமாக ரோஜா இதழ் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இது சென்டர்லேருந்து நம்ம க்ராஸாக இப்படி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு ப்ரெட் ஸ்லைசஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டு பக்கமுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் சோக் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரெண்டு பக்கமுமே திருப்பி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இதை சோக் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் சோக் பண்ணிடக்கூடாது, இல்லைனா ப்ரெட்டில் உள்ள கிறிஸ்பினஸ் போயிடும். இதை அப்படி ரெண்டு பக்கமுமே நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரப்டியை சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம ரப்டியை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரோஸ் ஷாயி துக்டா ரெடி ஆயிடுச்சு.